அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் மாநில உரிமைக்காகவும் சமரசம் இல்லாமல் போராடி வருகின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாமா வைகோ அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான கருத்தரங்களே கலந்து கொண்டிருக்கின்ற பூவுலங்கு நண்பர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சுந்தராஜன் உட்பட இங்கே வரி புரிந்திருக்கின்ற தலைவர்களே மற்றும் இங்கே வரி புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாக இறைவனை பிரார்த்திக்கின்றேன். முன்னேறிய நாடுகளெல்லாம் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளெல்லாம் அணு உலையை மூடுவதற்கு முடிவதற்குக்கூடிய காலகட்டத்திலே இந்தியாவிலே அணு உலையை அமைப்பது அதை அதிகப்படுத்துவதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து. மின்சாரம்தான் நோக்கம் என்று சொன்னால் சூரிய ஒளி மின்சாரங்களை அதிகப்படுத்தி கொள்ளலாம். மாற்று வழியிலே சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், நிலக்கரி போன்ற பல்வேறு மாற்று வழிகள் இருந்தாலும் மாற்று திட்டங்களிலே அணுசக்தி இல்லாத திட்டங்களிலே 97% மின்சாரம் தயாரிக்கப்படும் போது 3% இந்த மின்சாரத்தை உயிரை பணை வைக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக இந்த அரசு செயல்படுத்துகிறது என்று சொல்லி சொன்னால் 450 MW மின்சாரத்திற்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சுற்று வட்டாரங்கள்லாம் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும்போது கிட்டத்தட்ட 2000+ அந்த மெகாவாட் மின் திட்டங்களை அங்கே தயாரிக்க இந்த அரசு முன் வருகிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதி அளவிற்கான தமிழகத்தினுடைய பாதி பகுதியே பாதிப்புக்கு உள்ளாகும் என்று தெரிந்திருந்தும் இன்றைக்கு மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய அளவிலே தமிழகத்தை ஒரு சோதனை களமாக எப்படி மருத்துவர்கள்லாம் மருந்துகளை கண்டுபிடிக்கும் போது எலிக்கு அந்த மருந்தை கொடுத்து சோதனை செய்து அந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்து மனிதனுக்கு கொடுப்பார்களோ அதுபோல மத்திய அரசு இன்றைக்கு தமிழகத்தை சோதனை எலிகளாக பயன்படுத்தி வருகின்றது. தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கக்கூடிய திட்டம், நீட்டின திட்டம், அணு உலை அமைப்பு போன்ற தமிழகத்துக்கு வஞ்சிக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி தமிழகத்தை இந்தியாவினுடைய குப்பை தொட்டியாக இன்றைக்கு மத்திய அரசு மாற்றி வருகின்றது. தமிழக இதுக்காக போராடக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களை எல்லாம் அவர்கள் போராடியக்கூடிய காரணம் என்ன, என்ன காரணத்திற்காக போராடுகிறார்கள், அதில் என்ன நியாயம் இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து அதை தீர்க்கக்கூடிய அரசாக இல்லாமல் போராடக்கூடியவர்களெல்லாம் குறிவைத்து அவர்களை பழிவாங்குவதற்கு அதற்காக சட்டத்தின் மூலமாக பழிவாங்குவதற்கும் அதற்காக சிறப்பு சட்டங்களை இயற்றுவதும் சட்டங்களை திருத்துவதற்குமாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. இந்திய யூனியன் இந்திய இஸ்லாமியுடைய தாய் சேவையாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய சார்பில் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை காப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இந்த மண்ணினுடைய இந்த நிலத்தையும் இந்த மண்ணையும் இந்த மாநில உரிமைகளையும் நம்முடைய வளத்தையும் நிலத்தையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் களத்திலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தோளோடு தோள் கொடுக்கும் என்பதை கூறி நன்றி தெரிவித்து முடித்துக்கள். நன்றி. உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணமில்லா தொலைக்காட்சி உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.